நெல்சன் தயாரிப்பில் சிவபாலன், முத்துக்குமார் இயக்கத்தில் கவி நடிக்கும் பிளடி பெகர் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகிறது. தொடர்ந்து குடியரசுக் கட்சி வேட்பாளரான ட்ரம்ப் முன்னிலை வகித்து வருகிறார். உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இந்தியாவில் ஏற்பட போகும் மாற்றம் என்ன, தாக்கம் என்ன? குறிப்பாக வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு சார்பில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்னும் கருத்தும் நிலவுகிறது. வர்த்தகத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன? இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கிய நாடாக அமெரிக்கா உள்ளது. 2023 முதல் 2024 ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கான இறக்குமதி 42.2 பில்லியன் டாலராக இருந்தது. அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மதிப்பு 77.52 பில்லியன் டாலராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, கடந்த கால வரலாறு என்ன? 2017 முதல் 2021 ஆண்டு வரை ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையேயான நட்பு காரணமாக இந்தியா அமெரிக்க உறவு வலுவாகவே இருந்தது. இரு தலைவர்களும் சீனாவின் எழுச்சியை ஒரு பாதுகாப்பு சவாலாக கருதினர். பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் அவர்களின் இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் இணைந்து பணியாற்றினர். குறிப்பாக 2019 ஆண்டில் ஹூஸ்டவுனில் நடந்த ஹவுடி மோடி மற்றும் 2020 ஆண்டில் இந்தியாவில் நமஸ்தே ட்ரம்ப் போன்ற நிகழ்வுகள் அமெரிக்கா இந்தியா உறவை ஆழப்படுத்தியது. இருப்பினும் இரு நாடுகள் இடையே சிக்கல் இருந்ததையும் மறுக்க முடியாது. இந்தியாவின் வரி விகிதங்கள் அதிகமாக இருப்பதாக கூறி நேரடியாகவே விமர்சித்தார் ட்ரம்ப். குறிப்பாக ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள்களுக்கு அதிக வரி விதிப்பது குறித்து அதிபர் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். எனவே ட்ரம்ப் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் ட்ரம்ப் இந்தியாவுடன் சுமூகமான போக்கைதான் கையாள்வார் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியாது. டொனால்ட் ட்ரம்ப்பின் வெற்றி இந்தியா அமெரிக்கா உறவை எவ்வாறு பாதிக்கும்? இந்தியாவின் வரி விதிப்புகள் குறித்து மீண்டும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினால் அமெரிக்க சந்தை ஏற்றுமதிகளான மருந்துகள் மற்றும் ஜவுளி போன்ற முக்கிய இந்திய துறைகள் பாதிக்கலாம். சீனாவால் இந்தியாவுக்கு கிடைக்கும் லாபம். முன்பு ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது சீனாவுடன் மோதல் போக்கைதான் கையாண்டார். இதனால் அதிக அளவில் பலனடைந்த நாடாக இந்தியா இருந்தது. ஆம், வர்த்தக அளவில் பலன் ஏற்படலாம். இதனால் இந்தியாவின் ஜவுளி, கம்பி, கேபிள் போன்ற துறைகள் சார்ந்த ஏற்றுமதிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேர்தல் பரப்புரையில் ட்ரம்ப் முன்வைத்த குடியேற்றம் தொடர்பான கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனவே இந்திய வம்சாவளியினரிடையே அச்சத்தையும் பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தலாம். காரணம், கடந்த ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது போல குடியேறிய சமூகத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகரிக்கும் என்னும் கருத்தும் நிலவுகிறது. காரணம், அவர் பரப்புரையிலும் இது குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருந்தார். எனவே இது இந்திய வம்சாவளியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாகவே கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. எனினும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் ட்ரம்ப் இந்தியாவுடனான நட்பை எப்படி கையாள்வார் என்பதும் கேள்விதான். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவில் யார் ஆட்சியை பிடித்தாலும் இந்தியா அமெரிக்க நல்லுறவு நீடிக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.